வணக்கம் தீவிர புயலான அசானி தற்சமயம் காக்கிநாடா மற்றும் ஏனத்திற்கு தென் தென்கிழக்கு திசையில் வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா மசூலி தென்கிழக்கு திசையில் தற்பொழுது கடல் பகுதிகளில் அசானி புயலானது நிலவி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது அதனுடைய வெளிப்புற பகுதியானது விழுந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் அது வடமேற்கு திசையில் தான் பயணிக்க இருக்கிறது ஆகையினால் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் விசாகப்பட்டினம் மசூலிப்பட்டினம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரையில் சில இடங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விஜயவாடா சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அந்த சுழற்சி எந்த பகுதிகளில் நெருங்குகிறதோ அந்த இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதெல்லாம் இருக்கட்டுங்க தமிழகத்திற்கு இதனால் ஏதேனும் பயன் இருக்கா ஏதாவது பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக மாவட்டங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது திருப்பத்தூர் மாதிரியான மாவட்டங்களில் கூட மழை பதிவாகும் ஏன்னா தமிழகத்தினுடைய வடகோடி மாவட்டங்களில் மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது இந்த தீவிர புயலினுடைய தாக்கத்தினால் அதிகரித்து காணப்படுகிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகும் மாபிய திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது போல் பெங்களூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் மழை பதிவாகலாம் பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையோர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது ஓசூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் அதே போல் ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும் தெற்கு ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளின் ஓரிரு இடங்களிலும் அதேபோல் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் அங்குன்றும் இங்குன்றுமாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே அதாவது சில மணி நேரங்களுக்கு முன்பில் பகுதியாக பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பதிவாகி வருவதாக எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அந்த மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க வந்து விட்டது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் முழுமையான மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் நமது புதுச்சேரி வதர்மன் மோனூர் பக்கத்தில் அந்த எழுத்துப்பூர்வமான பட்டியலை நான் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பதிவாகி இருக்கக்கூடிய முழுமையான எழுத்துப்பூர்வமான விரிவான மழை அளவுகள் பட்டியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் நீங்கள் நமது புதுச்சேரி வெதர்மன் முகநூல் பக்கத்திற்கு சென்று தெரிந்து கொள்ளலாம் அப்படி இல்லை என்றாலும் கூட நமது அதிகாரபூர்வ இணையதளமான தமிழ்நாடு வெதர் டாட் காம் இணையதளத்திலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்தந்த இணையதளங்களுக்கு மற்றும் முகநூல் பக்கத்திற்கு சென்று நீங்கள் முழுமையான மழையளவுகள் பட்டியலை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதில் வந்து மாற்றுக்கிறதுகளே கிடையாது இப்பொழுது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த அசானி புயலினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தொடர்பான தகவல்களையும் இதனால் தமிழகத்தில் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பாக சில விஷயங்களையும் தான் இந்த குரல் பதிவின் வாயிலாக நம்ம விவாதிக்க இருக்கிறோம் இந்த குரல் பதிவின் இறுதியில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன் வாங்க நேரத்தை நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன் இது நமது சேனல் தமிழ்வதர் வளாக் நான் உங்கள் புதுச்சேரிவதர் மண் இமானுவேல் இன்றைக்கு தேதி பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதாவது மே மாதம் பத்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணியாகிறது தற்பொழுது அசானி புயலானது காக்கிநாடா மற்றும் ஏனாம் பகுதிகளுக்கு தென் தென்கிழக்கு திசையில் வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்புற பகுதியானது அமலாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் விழுந்து கொண்டிருக்கிறது அதே போல் அது காற்றை இழுப்பதனால மசூலிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக சிறப்பாக காற்று ஊடுருவி கொண்டிருக்கிறது அதாவது வட மேற்கு திசையிலிருந்து தான் அங்கே காற்று ஊடுருவி கொண்டிருக்கிறது அந்த காற்றானது ஈரப்பதம் மிக்க கடல் பகுதிகளை நெருங்கும் பொழுது அதாவது அந்த கடலோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் மசூலிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது ஜிங்கா பாலம் சுற்றுவட்டார பகுதிகள் அதேபோல் ரெப்பேல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் எலூர் சுற்றுவட்டார பகுதிகள் தெனாலி சுற்றுவட்டார பகுதிகள் பொன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது விஜயவாடா மசூலிப்பட்டினம் நம்ம இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அதேபோல விசாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியில் விசாகப்பட்டினம் மற்றும் விஜயவாடா இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் காக்கிநாடா மற்றும் ஏனம் பகுதிகளில் தற்சமயமே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது ஏனம் சுற்றுவட்டார பகுதிகளில் மணிக்கு அதிகபட்சமாக எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனம் வந்து பார்த்திங்கனாக்கா புதுச்சேரி மாநில பகுதி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஒரு அங்கம்னு சொல்லலாம் ஒரு பிராந்தியம்னு சொல்லலாம் ஸோ புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு பிராந்திய நான்கு பிராந்தியங்கள் இருக்குது ஒன்று புதுச்சேரி இன்னொன்று காரைக்கால் இவைகள் இரண்டுமே தமிழகத்திற்குள்ளாக இருக்கிறது மாகை பார்த்திங்கனாக்கா கேரளாவில் இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அரபிக்கடலை ஒட்டி மாகை இருக்குது இப்போ ஏனம் பார்த்திங்கனாக்கா ஆந்திராவில் இருக்குது காக்கிநாடாவுக்கு தெற்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏனம் பகுதிகளில் தற்பொழுது காற்றின் வேகம் வந்து அதிகரித்து இருக்கும் அதே போல் பார்த்திங்கனாக்கா காக்கிநாடா சுற்றுவட்டார பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து தான் காணப்படும் மணிக்கு அதிகபட்சமாக தொண்ணூறு கிலோமீட்டர்கள் முதல் நூறு கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காக்கிநாடா சுற்று வட்டார பகுதிகளை பொறுத்த வரையில் மசூலிப்பட்டினத்திலும் காற்றின் வேகம் அதிகரித்து தான் இருக்கப் போகிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மசூலிப்பட்டினத்தில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சுழற்சியானது மென்மேலும் நெருங்கும் பொழுது அதாவது கடலோரத்தை நெருங்க முற்படும் பொழுது மசூலிப்பட்டினம் நெல்லூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் கனமழை முதல் மிக கனமழை சில இடங்களில் அதிகனமழை கூட பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சீராலா சுற்றுவட்டார பகுதிகள் காவலி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் நெல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் அது மென்மேலும் நகரும் பொழுது மழை அங்குமிகமாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் இந்த சுழற்சியினுடைய நகர்வுகளைப் பொறுத்து சென்னை மாநகருக்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாக அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா புலிகேட் ஏரியை இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம் இவை தவிர்த்து திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் வேலூர் சென்னை இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் சித்தூர் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் காற்றின் வேகம் அதிகரித்து தான் காணப்படும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மணிக்கு அதிகபட்சமாக ஐம்பது கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம் வேலூர் ஆம்பூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடியாத்தம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் குடியாத்தத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியில் குடியாத்தம் கோலாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் அந்த மழை வந்து பதிவாகும் ஒரு பரவலான மிக பரவலான ஒரு மழையை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க வாணியம்படியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை பதிவாகலாம் இவை தவிர்த்து நான் பார்த்தோம் ஏன்னால் கிருஷ்ணகிரி தருமபுரி இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களிலும் மழை பதிவாகலாம் அதே போல் பார்த்திங்கன்னாக்கா ஒகேனக்கல் அருகில் கூட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம் எல்லையோர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தேன்கனிக்கோட்டை ஓசூர் அருகில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் ஒகேனக்கலை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதே அதேபோல் சன்னபட்னா சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து துமாக்கூர் சுற்றுவட்டார பகுதிகள் கோலார் சுற்றுவட்டார பகுதிகள் பெங்களூர் மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம் பெங்களூரு மைசூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம் அதேபோல் கொல்லிகள் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் வாழ்ப்பாறையை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த சுழற்சியானது மென்மேலும் நகர்ந்து கடலோரப் பகுதிகளின் நகரங்களை நெருங்குகிற பட்சத்தில் நெருங்க முற்படுகிற பட்சத்தில் அது நெருங்கக்கூடிய தருணத்தில் நெல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தரமான சம்பவங்கள் அரங்கேறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் விஜயவாடா நெல்லூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாகலாம் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில அந்த சுழற்சியானது கரையை கடக்கையில மணிக்கு அதிகபட்சமாக காற்றின் வேகம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர்கள் வரையில் அதிகரித்து காணப்படலாம் அதாவது நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக அதிகாலை நேரங்களில் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அந்த சுழற்சியை நாம் எதிர்பார்த்த திசையில் பயணித்து கடலோரப் பகுதிகளை அடைகிற பட்சத்தில் எந்த இடத்துல அது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மசூலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் அது கரையை கடக்க முற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் மசூலிப்பட்டினத்துக்கு அருகில் அது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்மளும் பார்த்துடலாம் பட் எப்படி இருந்தாலும் இதன் காரணமாக தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் அவ்வப்பொழுது மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தெற்கு ஆந்திர பகுதிகளில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது குறிப்பாக விஜயவாடா நெல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் போல் விசாகப்பட்டினம் மற்றும் மசூலிப்பட்டினம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கே அது வந்து கரையை முழுமையாக கடந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அதையும் இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்களுக்கு கூட நான் பகிர்ந்துக்கிறேன் அது கரையை கடந்த பிறகு அது வலு குறைந்து போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் தரமான சிறப்பான சம்பவங்கள் காத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக நெல்லூர் மற்றும் நெல்லூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இருக்க முடியாது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக நெல்லூரில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் நமக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தெற்கு ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகலாம் இவை தவிர்த்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவ்வப்பொழுது வானமேகமூட்டத்துடன் காணப்படலாம் ஏன்னா மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரித்து இருக்கிறது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா தூரல் போடலாம் திடீர்னு சில இடங்களில் சாரல் போடலாம் ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பகல் நிற வெப்பநிலையானது பல்வேறு இடங்களிலும் முற்பகுதிகளில் அதிகரித்து காணப்படலாம் தென் மாவட்டங்களில் பகல் நிற வெப்பநிலையானது அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமேனால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக நாம் கணக்கிட்டு பார்த்தோமேனால் வட புதுப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் இதற்கு அடுத்தபடியாக நந்தியார் தலைப்பு திருச்சி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் திருச்சி மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் தென்பரநாடு திருச்சி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் காட்டுப்பாக்கம் கேவி கே காஞ்சிபுரம் மாவட்டம் இது ஆக்சுவலாக செங்கல்பட்டு மாவட்ட பகுதி காட்டுப்பாக்கம் கேவி கே அங்கே பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க முப்பத்தி ஒன்பது அளவு மழை பதிவாக இருக்கிறது ஸோ இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்தாலும் இப்போ மாவட்டம் பிரிக்கப்பட்டு விட்டது இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் கேவி தான் இந்த காட்டுப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ஸாக அவங்க ஆட் பண்ணுறாங்க ஸோ பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் திருச்சி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் ஆலங்காயம் திருப்பத்தூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பெருவாரிப்பள்ளம் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் விருஞ்சிபுரம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வேலூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் காரியக்கோயில் அணை சேலம் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் மேமாத்தூர் கடலூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் மேல ஆலத்தூர் வேலூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஆத்தூர் சேலம் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் தேவிமங்கலம் திருச்சி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் சமயபுரம் திருச்சி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் தூவாக்குடி திருச்சி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் எண்ணூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் சென்னை மாநகர் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் கேலம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் திருக்காட்டுப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் கருங்குளம் தஞ்சாவூர் மாவட்டம் சாரி குறுங்குளம் தஞ்சாவூர் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் தூணக்கடவு கோயம்புத்தூர் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் திருப்பத்தூர் பிடிஓ திருப்பத்தூர் மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் திருக்கழுகுன்றத்தில் கூட செங்கல்பட்டு மாவட்டத்தில் பத்தொம்போது மில்லிமீட்டர் அளவு மழை இருக்கிறது இவை தவிர்த்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பெரம்பலூர் கல்லணை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பத்தொம்போது மில்லிமீட்டர் அளவு மழை இருக்கிறது பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக இருக்கிறது மழை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கி எழுத்துப்பூர்வமான விரிவான மழை அளவுகள் பட்டியலை நமது புதுச்சேரி வீதர்மன் முகநூல் பக்கத்திலும் நமது இணையதளமான டாட் காம் இணையதளத்திலும் நான் பதிவு செய்திருக்கிறேன் அவற்றை பயன்படுத்தி நீங்கள் திட்ட தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் அவலகந்தொழர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய வதார் பிளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் இணைப்பு என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வதர்மன் இமானுவேல் நன்றி வணக்கம்